நத்திங் மற்றும் சிஎம்எஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸுகளுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ண நத்திங் ஒய்ஸ் 3.0 அப்டேட் வந்து இப்போ கிடச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோவில் இந்த நத்திங் ஒய்ஸ் 3.0 என்னெல்லாம் புது ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் நத்திங் மற்றும் சிஎம்எஃப் ஃபோன்ஸ்க்கு வந்து இந்த அப்டேட் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க தரவுத்தாங்க. முதல்ல இந்த நத்திங் ஒய்ஸ் 3.0 வந்து பல விதமான லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக ஏற்கனவே இருந்த லாக் ஸ்கிரீன் ஆப்ஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னும் அடிஷனலாக நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக புதிதாக பல விதமான கிளாக் ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது 5 விதமான புது கிளாக் ஸ்டைல்ஸ் வந்திருக்கு. மேலும் இந்த கிளாக் விஜெட்ஸ் வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸ்பெண்டும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா சின்னதாகவும் வச்சுக்கலாம். ஸோ உங்கள் தேவைக்கேற்றப்பட நீங்கள் வந்து எப்படி வந்து வைக்கிறீங்களோ அதுக்கேற்றப்பட அந்த ஸ்டைலும் வந்து மாறும். ஸோ இதுமே பல விதமான ஆப்ஷன்ஸ் கிளாக் ஸ்டைலில் லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக குயிக் செட்டிங்ஸ்லையும் பல விதமான விஷயங்கள் புதுசாக வந்திருக்கு. இந்த குயிக் செட்டிங்ஸ் வந்து நிறைய டிசைன் சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. இப்போ கரண்ட்டாக உள்ள அந்த டிசைனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த புது ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த வைஃபை ப்ளூடூத் ஸ்டைல்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், அதை மாற்ற முடியாது. ஆனால் இப்போ வந்து அதை சின்னதாக உங்களால் மாற்றிக்கிட முடியும். மேலும் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் பாட்டம் சைடில் வந்து இந்த குயிக் செட்டிங்ஸில் வந்து ஸ்லைடர் கொடுக்குறாங்க. அது போக ஆட்டோ பிரைட்னஸ் எனேபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்லைடருக்குள்ளே ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதே மாதிரியாக பிரைட்னஸ்க்கும் தனி டோகல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மேலும் இந்த டைல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கிரே மற்றும் பிளாக்ல தான் இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு ரெட் கலரில் வந்து ஒரு ஆக்சென்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எடிட்டிங் மோட்ல இருக்கும்போது அந்த டைல்ஸ் எல்லாமே ரெட் கலர்ல உங்களுக்கு குட்டி ஆப்ஷன் காட்டுது, அது மூலமா அந்த டைல்ஸ் வந்து நீங்க க்ளோஸ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. மேலும் குயிக் செட்டிங்ஸில் உள்ள பாட்டம் பார்ட்டில் வந்து இந்த மீடியா பிளேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது போய் குயிக் செட்டிங்ஸில் உள்ள எல்லா டைலோட சைஸையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அதாவது 1:1, 1:2 மற்றும் 2:2 சைஸில் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது போய் ப்ளூடூத் மற்றும் வால்யூம் சேஞ்சர் ஸ்லைட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அதோட கேரக்டருக்கு ஏற்றப்பல சைஸ் வந்து மாறுது. இது மாதிரியாக குயிக் செட்டிங்ஸில் பல விதமான கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொன்னாங்க இந்த ஆடியோட டைலில் வந்து 1:2 வைக்கும்போது அதில் வந்து இருக்கிற சவுண்ட் ப்ரொஃபைல் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம், அதாவது வைப்ரேட், நார்மல் மற்றும் மியூட் அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு தெரியுது. இப்போ ப்ளூடூத் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2:2 டைல் வைக்கும்போது அதுலேயும் பல விதமான செட்டிங்ஸ் எக்ஸ்ட்ராவாக தெரியும், அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுக்கு அடிஷனல் ஆப்ஷன்ஸ் தெரியுது. அடுத்ததாக ஆப் ட்ரையரில் உள்ள வித்தியாசத்தை பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நத்திங் வாய்ஸில் வந்து இந்த ஆப் ட்ரையர் நார்மலாக தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு, ஆனால் இப்போ உள்ள ஆப் ட்ரையரில் ஆப் பின்னிங் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அதாவது முக்கியமான ஆப் வந்து நீங்கள் வந்து பின் பிடிச்சிட்டிங்கன்னா அது டாப் சைடில் வந்து தெரிகிற மாதிரியாக வந்து பார்க்க முடியும். அது மூலமாக நீங்கள் எப்போவுமே அடிக்கடி யூஸ் பண்ணுற அந்த ஐக்கான்ஸ் வந்து பின் பிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஐக்கான்ஸ்லாம் டாப்பில் தெரிகிற மாதிரி செட் பண்ணி வைக்கலாம். இதுப்போ ஆப்பிளோட ஐவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஸ்மார்ட் ஆப் ட்ரையர் அப்படிங்கிற ஃபீச்சர் இருந்துச்சு, அதாவது ஃபோல்டர் வைஸாக ஐக்கான் வந்து கேட்டகரிஸ் பண்ணி வைக்க முடியும். அதே மாதிரி ஃபீச்சர் இதுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் மூலமாக பல விதமான ஆப்ஸையும் வந்து கேட்டகரி வைஸாக பிரித்து வைக்கலாம். இதை நத்திங் வந்து ஸ்மார்ட் ட்ரையர் அப்படின்னு சொல்கிறாங்க. நத்திங் வந்து இந்த ஃபீச்சருக்காக வந்து ஏஐ வந்து பயன்படுத்தி என்னென்ன ஆப்ஸ் வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தனித்தனியாக ஏஐ மூலமாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எடிட் பண்ணணாலும் பண்ணலாம். அடுத்தபடியாக ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் பூட் அனிமேஷன்ஸில் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷனில் ஒரு அனிமேஷன் வந்து நீங்கள் ஃபிங்கர் வைக்கும்போது இந்த டாட்ஸ்லாம் வந்து வெளியே பார்த்து இந்த ப்ரீத்திங் எஃபர்ட்டில் வந்து மூவ் ஆகிற மாதிரியாக ஒரு அனிமேஷன் வச்சுருக்காங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. இதுப்போ பூட் அனிமேஷனில் வந்து புது அனிமேஷன் அதாவது டாட் மேட்ரிக்ஸ் அனிமேஷன் வந்து கொண்டு வர போல சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு பீட்டா அப்டேட்டில் இது வரல, ஆனால் கூடிய விரைவில் ஸ்டேபிள் அப்டேட் வந்ததுக்கப்புறம் அந்த அனிமேஷன் கொடுப்பாங்க சொல்கிறாங்க. இதுப்போ சார்ஜிங் பண்ணும்போது அந்த யூஎஸ்பியை சொருவும் போதும் அதுக்கும் ஒரு புது அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து யூஎஸ்பி சொருவும் போது அந்த ஸ்க்ரீன் வந்து பிரைட் ஆகிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க, ஆனால் இப்போ அவருக்கு பதிலாக வந்து இந்த டாட்ஸில் வந்து பாட்டம் சைட்லேருந்து டாப் சைடு வந்து மூவ் ஆகிற மாதிரியாக புது அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக செட்டிங்ஸ் ஆப்பில் உள்ள சேஞ்சஸை பற்றி பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஆப்பில் வந்து ரெண்டு புது சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. இந்த ஆப்ஷன்ஸில் வந்து செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரித்து வச்சிருக்காங்க, அது பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. மேலும் இதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் உள்ள எல்லா ஃபாண்ட்டும் டாட் டாட்டாக நான் எழுத்த வச்சு எழுதியிருந்தாங்க, ஆனால் இப்போ அதை தூக்கிட்டு ரோபோட்டோ ஃபாண்ட் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. இது வந்து ரீடபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஆனாலும் இது வந்து சில நபர்களுக்கு பிடிக்காமல் போகலாம், ஏன்னா சில நிறைய பேர் வந்து டாட் ஃபாண்ட்ஸை வந்து விரும்பினாங்க, ஆனால் இப்போ அந்த ஃபாண்ட்டை வந்து தூக்கிட்டாங்க நத்திங். அடுத்ததாக விட்ஜெட்ஸ் மற்றும் அதில் உள்ள ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். நத்திங் ஒய்ஸ் 3.0 புதுசாக வந்து கவுண்ட் டவுன் விஜெட் அப்படிங்கிற ஒரு புது விஜெட் கொடுத்துருக்காங்க. இது போக ஷேர்டு விஜெட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஷேர்டு விஜெட் வந்து ஒரே விஜெட்டை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸாக சேர்ந்து உங்கள் நத்திங் ஃபோன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் நத்திங் ஃபோன் வச்சிருக்காங்க அவங்க எல்லாமே காமனாக ஒரே மாதிரியாக விஜெட் வைக்கிற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். குறிப்பாக இந்த விஜெட் வந்து எதுக்கெல்லாம் ஒர்க் ஆகும் கேட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோ விஜெட் ஒரு குறிப்பிட்ட வகையான ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணி ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்களும் அந்த விஜெட்டை செட் பண்ணிச்சாங்கன்னா நீங்கள் இந்த விஜெட்டில் என்னெல்லாம் ஃபோட்டோஸ் பார்க்குறீங்களோ அதை அவங்களும் பார்ப்பாங்க அதே நேரத்தில். அதுபோல் ஸ்டெப் கவுண்டர் விஜெட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்திருக்கீங்கிறது உங்கள் ஃப்ரெண்டு பார்க்கலாம். இதுமாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் அந்த விஜெட் ஷேர் பண்ணியிருக்காங்களோ அவங்கவுங்க ஸ்டெப்கள் கேட்டிருப்போம், மற்றவங்க வந்து எவ்வளோ தூரம் நடந்திருக்காங்கிறதையும் பார்க்க முடியும். இதேமாதிரி ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது, அது மூலமாக வந்து உங்கள் பசங்களுக்கு வந்து இந்த விஜெட்டை ஷேர் பண்ணி நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பசங்க எவ்வளோ தூரம் ஃபோனை பார்க்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேருந்து பார்க்க முடியும்.
இதுப்போ ஒவ்வொரு விட்ஜெட்டுக்கு மேலேயும் வந்து ஸ்டிக்கர் ஷேர் பண்ணலாம். அந்த விட்ஜெட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத ஸ்டிக்கராக ஷேர் பண்ண முடியும். இதுவே பல விதமான விஜெட்ஸ் வர இருக்கு, ஆனால் பீட்டா அப்டேட்டில் இப்போதைக்கு லிமிட்டடாக சில விஜெட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிள் அப்டேட் வரும்போது எதுவுமே வந்து எல்லா விதமான விஜெட்ஸும் வரும். இதுபோல் எல்லா விதமான விஜெட்ஸ்லையும் வந்து புதுசாக ரீடிசைன் பண்ண மாதிரி ஒரு டிசைன் ஆப்டிமைசேஷன் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜெட் ஸ்க்ரீனை இப்போ ரெண்டு வகையான கேட்டகரியாக வச்சிருக்காங்க. அதில் வந்து ஒன்று வந்து நத்திங்கோட ஒரிஜினல் விஜெட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். மற்ற ரெண்டாவது பார்ட் வந்து தேர்ட் பார்ட்டி விஜெட்ஸ், அதாவது நீங்கள் என்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்றப்பல அந்த விஜெட்ஸ் என்னெல்லாம் ஆஃபரிங் கொடுக்குதோ அதை வந்து ரெண்டாவதாக பார்க்க முடியும். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, இதில் வந்து இந்த ஃபஸ்ட் விஜெட்ஸ் அதாவது நத்திங்கோட ஒரிஜினல் விஜெட் பார்க்கும்போது அது வந்து பெரிய பெரிய விஜெட்டாக நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். அடுத்தது சார்ஜிங் அசிஸ்டன்ட் மற்றும் டயக்னாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சர் இருக்குது. இந்த ஃபீச்சர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பேட்டரியோட செட்டிங்ஸ்க்காக புதுசாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த சார்ஜிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஃபீச்சரை பயன்படுத்தி உங்கள் ஃபோனோட சார்ஜிங் ஸ்பீடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது உடனே சார்ஜ் ஆகணுமா இல்லைனா சார்ஜிங் ஸ்பீடை வந்து குறைக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதன் மூலமாக வந்து நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவை நினைக்கிறீங்களோ அப்போ வந்து அதை வந்து சார்ஜ் பண்ணி முடிகிற மாதிரியாக செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு சிலவங்க வந்து வெளியே போயிட்டு வருவாங்க, வெளியே போயிட்டு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும், ஆனால் வந்து அவங்க ஃபோன் அரை மணி நேரத்தை சார்ஜ் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த ஒரு மணி நேரம் சொல்லி செட் பண்ணி வச்சிங்கன்னா ஃபோனோட சார்ஜிங் வந்து மெதுவாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரிக்கும் வந்து கூட கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுத்த மாதிரி விஷயங்கள் அமைக்கும். இப்போ ரெண்டாவதாக டயக்னாஸ்டிக்ஸ் ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மூலமா எத்தனை தடவை சார்ஜிங் பண்ணிக்கிங்க, அதை சார்ஜிங் சைக்கிள்ஸ் எத்தனை தடவை உங்கள் ஃபோன் நடந்திருக்கு, அது மட்டும் பேட்டரியோட ஹெல்த் என்ன, அது போக பேட்டரியோட மற்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த டயக்னாஸ்டிக்ஸ் மூலமாக பார்க்க முடியும். ஸோ இது மூலம் பேட்டரியோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். அடுத்ததாக பல விதமான இன்டராக்டிவ் டாட் அனிமேஷன்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொன்னாங்க கேட்டால் வெதர் அப்ளிகேஷனுக்காக வந்து புதுசாக வந்து ஒரு விட்ஜெட் வந்து காட்டியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அதுவுமே வந்து டாட் டாட்டராக அந்த சன்னெல்லாம் தெரிகிற மாதிரியாக வச்சுருந்தாங்க. ஸோ வெதர் கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல அதுலேயுமே வந்து இந்த டாட்ஸில் வந்து மாறும். இதுமாதிரி புது விட்ஜெட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஹோம் ஸ்க்ரீனுக்கு. இந்த விட்ஜெட் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை, ஆனால் ஸ்டேபிள் அப்டேட் வந்து பெறும் வரும் சொல்லியிருக்காங்க. இது மூலமாக வெதர் ஆப்புக்கும் வந்து இந்த டாட் அனிமேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக கேலரி ஆப்பில் என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கிறத பார்க்கலாம். நத்திங் ஃபோனுக்கு ஓஎஸ்க்கு வந்து இவ்வளோ நாள் வந்து ஸ்டாண்டர்டானா வந்து ஒரு கேலரி ஆப் வேணுங்கிறத வந்து எல்லாருமே வந்து விரும்பிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியாக ஒரு கேலரி ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேலரி ஆப் மூலமாக பார்க்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுபோக கேமராலேருந்து இந்த கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்புக்கு வந்து டிரான்சிஷன், அது ஓப்பன் பண்ணும்போது ஆப்ஸ் வந்து முந்தைய கட்டிலும் வேகமாக டிரான்சிட் ஆகும்னு சொல்கிறாங்க. அது 1.4 seconds முந்தைய விட வேகமாக வந்து உங்களுக்கு ஆப் வந்து லான்ச் ஆகும் சொல்கிறாங்க. இதுபோக ஹெச்டிஆர் மற்றும் போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸும் முந்தைய கட்டிலும் 25% வந்து ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் கேலரி ஆப்பில் பார்க்கக்கூடிய எல்லா விதமான தம்ப்நெயில்ஸும் இதுக்கு முன்னாடி பார்த்ததோட பெருசாக இருக்குது. மேலும் இந்த கேலரி ஆப்பில் வந்து ஒரு ஏஐ செக்மெண்டேஷன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது ஃபோட்டோ வந்து என்னென்ன டைப்புக்கு ஏற்றாப்பில் வந்து செக்மெண்ட் பண்ணணும், தனித்தனி கேட்டகரியாக பிரிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏஐ முடிவு பண்ணி தனித்தனி கேட்டகரியாக காட்டுது. இந்த கேட்டகரைசேஷன் ஃபீச்சர் போக ஏஐ அப்ஸ்கேலிங் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்குது. அதாவது லோ ரெசல்யூஷன் இமேஜஸ் வந்து ஹை ரெசல்யூஷனாக மாற்றக்கூடிய ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இது போக ஏஐ மூலமாக இமேஜ் ஜென்ரேஷன் ஃபீச்சரும் கொண்டு வர போகிறத சொல்கிறாங்க. இந்த ஃபீச்சர் எல்லாமே வந்து ஸ்டேபிள் அப்டேட்டில் வந்து வரும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு கேலரி ஆப்பில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அது இப்போ ப்ரைவேசியில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுமாரி பார்க்கும்போது ப்ரைவேட் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வரும் அப்படிங்கிறத மெச்சப்படுக்காங்க. இப்போதைக்கு எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் வரல, ஆனால் ரூமர்ஸ் வச்சு பார்க்கும்போது தனித்தனியாக ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்காக தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரியேட் பண்ணலாம். அதாவது சிலர் வந்து ஆஃபீஸ்க்கு ஒரு ப்ரொஃபைலும் வீட்டுக்கு ஒரு ப்ரொஃபைலுமாக ரெண்டு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுற மாதிரியாக செட் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்டில் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு நத்திங்க்கு இல்லை, அது அந்த விஷயங்களும் கொண்டு வருவாங்க சொல்லி எதிர்பார்க்கலாம். இதுப்போ அடிஷனலாக வந்து ஆப்பை ஹைட் பண்ணுற ஃபீச்சர், ஆப்பை லாக் பண்ணுறது, அது போக க்ளோனிங் மாதிரியான ஃபீச்சரும் வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த ஃபீச்சர் கேட்டிங்கன்னா இது ஆண்ட்ராய்ட் 15 உள்ள ஃபீச்சர் தான். அதாவது உங்கள் ஃபோனில் ஒரு ஆப் ரொம்ப நாளாக இருந்துட்டுருக்கு, அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆப்பை வந்து ஆர்க்கியூ பண்ணிச்சிடும். அதாவது தேவையில்லாமல் உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் பிடிக்காமல் அதுக்கு பதிலாக அந்த ஐக்கானை மட்டும் வச்சுட்டு உள்ளே உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் வந்து க்ளவுடில் பேக்கப் பண்ணிச்சிடும். ஆனால் உங்கள் ஃபோனில் எந்த ஒரு மாதிரி ஸ்பேஸும் பிடிக்காது. ஒருவேளை நீங்கள் திருப்பி அந்த ஆப் வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிங்களோ அப்போ மறுபடியும் ரீடவுன்லோட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஓடுற மாதிரியாக வச்சிருப்பாங்க. அதாவது அடிக்கடி நீங்கள் எந்த ஆப் வந்து பயன்படுத்திங்களோ அதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஆர்க்கியூ பண்ணிடும். அதன் மூலமாக ஃபோனில் உள்ள ஸ்டோரேஜ் வந்து குறைக்க முடியும். ஸோ இதே மாதிரியாக பல விதமான ஃபீச்சர்ஸ் வருது சொல்கிறாங்க. இதுப்போ அடிஷனலாக சில ஃபீச்சர்ஸும் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ப்ரிடிக்டிவ் கெஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து ஆண்ட்ராய்ட் 15 இருக்குது, அந்த ஃபீச்சரும் இதில் வரும் சொல்கிறாங்க. அதாவது கெஸ்டர் வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்ன விஷயங்களுக்கு நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கு இந்த இன்ஜின் வந்து ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுப்போ செட்டப் விசார்ட்லேயும் புது விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா அது வந்து அது வித்தியாசமாக வந்து பல விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுப்போ ஹோம் ஸ்க்ரீன் மாதிரியான பல விதமான விஷயங்கள் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதாவது ஃபேக்டரி ரீசெட்டாக வந்து பண்ணுறதுக்கு போல ஆப் செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு போல அந்த ஹோம் ஸ்க்ரீனை மட்டும் நீங்கள் ரீசெட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது எப்படி வந்து முதல் டைமில் இன்ஸ்டால் ஆகிருந்துச்சோ அந்த ஆப்ஷன் மாதிரியாக ஆட்டோமேட்டிக்காக அலைன் பண்ணி கொடுக்கும்.
இதுப்போ பார்ஷியல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதாவது அந்த பர்டிகுலர் ஆப்பை மட்டுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும், பேக்ரவுண்ட்ல வர நோட்டிபிகேஷன் மாதிரி விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணாத மாதிரி இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷனை செட் பண்ணிக்க முடியும். இதுப்போ ரேம் பூஸ்டர், பாப் அப் வியூ, கேம் மோட், கெஸ்டர் மாதிரியான பலவிதமான விஷயங்கள் அடிஷனலாக புது ஃபீச்சராக ஆட் பண்ணியிருக்காங்க. அதுபோல் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படிங்கிற காலத்துக்குள்ள வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. மேலும் வந்து இந்த நத்திங் ஓஎஸ் 3.0 வந்து முந்தைய கட்டிலும் வந்து பேட்டரியோட லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நத்திங் ஓஎஸ் 2 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் அதோட பேட்டரியோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும், பேட்டரியோட யூட்டிலைசேஷனும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பல விதமான ஃபீச்சரோட இந்த நத்திங் ஓஎஸ் 3.0 ஃபீச்சர் வந்து வருது. இப்போ என்னென்ன ஃபோனுக்கு வந்து இந்த நத்திங் ஓஎஸ் 3.0 அப்டேட் வந்து வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுபடி பார்க்கும்போது இப்போ நத்திங் ஃபோன் 2A எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போவுமே இந்த அப்டேட் வந்து பீட்டா வெர்ஷனில் கிடச்சிட்டு இருக்கு. ஒருவேளை பீட்டா நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா இந்த அப்டேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையும் நவம்பர் எண்டுக்குள்ளாக நத்திங் ஃபோன் 2 வந்து இந்த அப்டேட் வரதா இருக்கு. அதே டிசம்பர் 2024 பொறுத்தவரையும் நத்திங் ஃபோன் 1, நத்திங் ஃபோன் 2A+ மற்றும் CMF ஃபோன் 1 ஆகிய ஃபோன்களுக்கு வந்து இந்த டிசம்பர் மாதம் இந்த பீட்டா அப்டேட் தரதா இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஃபீச்சர் எல்லாமே நத்திங் ஓஎஸ் 3.0 அப்டேட்டாக வர இருக்கு. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து நத்திங் ஃபோன் அல்லது சிஎம்எஃப் ஃபோன் வச்சிருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அது மூலமாக எப்போ எந்த ஃபோனுக்கு வந்து அப்டேட் வர இருக்குது, அது மட்டும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வர இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ வீடியோ பிடிச்சுன்னா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் அருண், டெக்கி தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.